முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மோட்டார் வாகன சட்டம் 179 கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு மிக எளிதாக பரவக்கூடிய தொற்று நோய் என்பதால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மக்கள் முகக்கவசம் அணிந்து வரும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளிடம் 500 ரூபாய் அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சென்னையில் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர் அலி, இந்த முகக்கவசம் அணிவது தொடர்பாக காவல்துறை தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு பதிவு பண்ணலாம். ஐஸ்வர்யா, முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் மோட்டார் வாகன சட்டம் 179 கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரம் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் மாநகராட்சி ஆணையர் சென்னையில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம் என்று தெரிவித்திருக்கிறார். முகக்கவசம் அணியாமல் வெளியே வருபவர்களின் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை முதல் போக்குவரத்து போலீசார் முகக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டம் 179 கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சென்னையில் 836 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதே போல 1263 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு மோட்டார் வாகன சட்டம் 179 கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஐஸ்வர்யா.